உயர்திரு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக 234 தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் தமிழக உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் மற்றும் தமிழக காவல்துறை ஆணையருக்கும் இந்த பதிவு. என் பேர் மன்னை சாதிக். நான் திரைப்பட துணை நடிகராக இருக்கேன். கொரோனா காலகட்டத்தில் மக்களை இந்த வைரஸ்லேருந்து உயிர் காத்து மீட்டெடுக்கணும்ன்ட்டு எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழக அரசு இதில் முக்கியமாக பங்கு வகிக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொரோனா வைரஸ் ஒரு பக்கம் தாக்கம் இருந்தாலும் மறுபக்கம் வலைதள வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லாக்டவுனில் எத்தனையோ பேர் இன்றைக்கி முடங்கி வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில், அது முக்கியமாக வந்துட்டு இளைஞர்கள் மாணவ மாணவிகள் இவங்க எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு முடங்கி வீட்டில் கிடந்தாலும் யூஸ் பண்ணுற ஒரே விஷயம் செல்ஃபோன், அதிலே முக்கியமாக வந்துட்டு யூடியூப். இந்த மாதிரி காலகட்டத்தில் வைரஸ்க்காக நம்ம கொரோனா வைரஸ்க்காக போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வலைதளத்துக்குள்ளே சில நாசகார கும்பல்கள் இந்த படிக்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகள் இளைஞர்களை வந்து கெடுக்கிறதுக்குன்னு நிறைய வீடியோஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல கருத்துக்கள் இருக்குது, நிறைய பாடல்கள் இருக்குது, டான்ஸ், பொழுதுபோக்கு அது எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு ஆபாசமான விஷயங்களையும் ஒரு ஆபாச பேச்சுகளையும் ஒரு அந்தரங்கமான விஷயங்களையும் விபச்சார விஷயங்களையும் வந்துட்டு பதிவிட்டுக்கிட்டு வராங்க. இது சமீப காலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா, இந்த யூடியூப்பில் டிக்டாக் எப்போ பேன் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டிக்டாக்குள்ளேருந்து வந்த சில பேர் இந்தியே தொழிலை இவங்க வந்துட்டு இந்த வீடியோ இவ அந்தரமான விஷயம் ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு ஆபாசமான விஷயங்களை வந்து இதில் வீடியோவை போட்டு பதிவிடுறாங்க. இதை லட்சக்கணக்கான மக்கள் மட்டும் இல்லை இளைஞர்கள் இதை பார்த்து ஷேர் பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு போய் சேருது. இதனால் என்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஒரு வருஷமாக வந்து பள்ளிக்கூடம் இல்லை, காலேஜ் இல்லை, இந்த இதில் மூழ்கி இவர்களுடைய பாதை தவறாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தில் தான் இந்த பதிவு. அது என்னுடைய குரல் மட்டும் இல்லை, இது நிறைய வலைதளவாசிகள் மக்கள் பெற்றோர்களுடைய குரல். அது நான் வந்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு, இதில் டிக்டாக்லேருந்து இப்போ சில இதுக்கு முன்னாடி வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா அது வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பப்போ அந்தந்த டைத்தில் மட்டும்தான் இந்த வலைதளத்தை யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ கொரோனா காலகட்டம் லாக்டவுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இது தான். இதை பயன்படுத்திக்கிட்டு லைக்ஸு வியூஸு காசு சம்பாதிக்கணுன்ட்டு சில கும்பல்கள், நாசக்கார கும்பல்கள் அவங்களுடைய தேவைக்காக மக்களை, அதுவும் இளைஞர்களை கெடுத்துக்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த திருச்சி சாதனா, அப்புறம் வந்து அந்த திருப்பூரில் வந்துட்டு ரவுடி பிபி சூர்யா, சிக்கா, தேனியில் இருக்குது நாகலாபுரம் சுகந்தி, காரமடியில் இருக்க ஷீலா, காத்து கருப்பு கலை, சேலம் மணி, திவ்யா, இவங்கள்லாம் வந்துட்டு ஒரு 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 அருவறுக்கத்தக்கமான ஒரு ஆபாசமான ஒரு ஒரு சில ஒரு கொச்சையான வார்த்தைகளும், ரெண்டாவது வந்துட்டு இவங்க அந்தரங்கமான விஷயங்களும் விபச்சார விஷயங்களையும் பேசிக்கிட்டு இதை வீடியோவை போட்டு நிறைய லட்சக்கணக்கான மக்கள் மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் பார்த்து கெட்டு போயிட்டுருக்காங்க. தயவு செய்து தமிழக அரசு இதை ஒரு பக்கம் கண்காணிக்கணும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது, இதுக்கு ஒரு சட்டம் அமைக்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வீடியோ போட்டு ஒரு தனி நபருடைய விஷயங்களை, அதாவது ஒரு தனிப்பட்ட வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டைகளை வந்துட்டு இதை ஒளிபரப்பி இந்த வலைதளம் மூலியமாக நிறைய பசங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இவங்க வந்து திணிக்கிறாங்க, இவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இது வந்து மக்கள் மத்தியில், அதுவும் இளைஞர்கள் மத்தியில் போகும்போது ஒரு ஒரு அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுகிறது. அதனால் தயவு செய்து இந்த பதிவை மக்களுடைய குரலாக, பெற்றோர்களுடைய குரலாக, சில வந்து வலைதள வாசிகளுடைய குரலாக, எதிர்கால இளைஞர்கள் நல்ல இளைஞர்களாக வரணும், நல்ல மாணவ மாணவிகளாக வரணும்னு இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்துட்டு கோரிக்கை விடுக்கிறேன். மக்களுடைய குரலாக இந்த குரல் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு ஒரு சட்டம் போடுங்க. இந்த வலைதளத்தில் இதுமாதிரி ஆபாசங்கள், அருவறுக்கத்தக்க விஷயங்கள், இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எடுக்கக்கூடிய இந்த விபச்சாரமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீக்கி நல்ல நல்ல விஷயங்கள் போடட்டும், டான்ஸ் ஆடட்டும். ஆனால் மற்றபடி ஆபாசத்தை திணித்து, ஆபாச பேச்சை திணித்து ஒரு ஒரு மாதிரியான விஷயங்களில் பிள்ளைகளை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. தயவு செய்து தமிழக அரசாங்கம், அதுவும் முக்கியமாக வந்துட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை பார்ப்பார். இது யாருக்காவது ஒரு இடத்துக்கு போய் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வலைதளத்தில் நடக்கிற இந்த அநியாயத்தை கண்டிப்பாக வந்துட்டு மாற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் மட்டும் இல்லை, வலைதளத்தில் உள்ள பெற்றோர்களும் சரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழக முதல்வர் இதுக்கு சட்டப்படி
நடவடிக்கை எடுப்பார், இதை சட்டம் வைக்கணும், இந்த மாதிரி ஆபாசங்கள் வந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும், இதை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்தாலே சில பேர் இந்த விஷயங்களை மாற்றிப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை கொடுங்க. உங்கள் எல்லார்ட்டையும் தாழ்மையாக கேட்டுக்கிறது மக்களுடைய சார்பாக. கண்டிப்பாக தமிழக முதல்வர், நீதிபதிகள், போலீஸ்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, கண்டிப்பாக இது யாருக்காவது இந்த பதிவு போய் கண்டிப்பாக வந்து இந்த வலைதளத்தில் இந்த மாதிரி அசிங்கங்கள் நடக்கக்கூடாது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினச்சி இந்த கொரோனா வைரஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் வலைதளத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு ஆபாசமான விபச்சாரமான இந்த வைரஸை நீக்கணும் தமிழக அரசு அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை எல்லாருடைய கோரிக்கையும். நன்றி, வணக்கம்.